இந்த பூர்வகம் பாதிக்கிறத முதல் சோழ விஷயங்களை பார்த்தோம். அதை என்ன சொன்னோம், மனசுது வாக்குது சோத்திரச்சுதுன்னு நிச்சயப்படி நம்முடைய தினம் வியாபாரங்கள் 36,000 நாட்கள் 100 வருஷங்கள் இதில் நாம் பண்ற ஒவ்வொரு காரியங்களும் இந்திரியங்களால பண்ணக்கூடியது, உடம்பால பண்ணக்கூடியது, அது மாதிரி பிராணனால பண்ணக்கூடியது, அந்த மாதிரி ஜாடராஜினால பண்ணக்கூடியது, அது அத்தனையுமே அக்னிகளாக கற்பிக்கணும். அக்னினாக்க அக்னி சயனம் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி கற்பிக்கணும், கற்பிச்சு இதை அனுசந்தானம் பண்ணி தரணும். அதுக்கு பலன் என்ன, பூர்வ இதுல வந்து இஷ்டகச்சிதம் சிந்தித்த அப்படின்னு இருக்கு. அதனால அந்த இஷ்டகச்சிதம் சிந்தித்த என்ன இருக்கோ அதுக்கு என்ன சாமர்த்தியம் இருக்கோ அந்த சாமர்த்தியம் இந்த மனசுதாரிகளுக்கு இருக்கு. அவைகள் என்ன பண்ணும் அப்படின்னா பசுரூப பழம், பசுரூப பழத்தை கொடுக்கும். அதுல சுவாரஸ்யம் அவன் சொல்றது பூர்வபக்ஷி, இஷ்டகச்சிதம்ங்கிறது உடம்பால பண்ணக்கூடியது, அதனால கிரியாரூபமா இருக்கு. அது யாகத்துக்கு அங்கம்தான், கிரியாரூபமா எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் யாகத்துக்கு அங்கம். அந்த மாதிரி வித்யாமய கிருதம் நீங்க சொல்லாதீங்க, மனசுலாதிகள்லாம் கிரியாரூபமான கிருதுவுக்கே அங்கம். ஏன்னா அங்க வாக்கியம் தேஷாம் ஏகேகேவ தாமா ஞாபகமுகோ பூர்வா அப்படின்னா இருக்கு. அதை வச்சுட்டு பாருங்க, அதனால விகல்பம் சொன்னான், அது ஓய்வு ஓய்வு ஒன்று பண்ணு, அது சித்தாந்தி ஒத்துக்கல, அதெல்லாம் கிடையாது. எல்லாமே வித்யாமய கிருத்து தான் இது. ஏன்னா ஸ்ருதி லிங்கம் வாக்கியம் மூணு பிரமாணங்கள், அந்த மூணு பிரமாணங்கள்னால இது அறியப்படுறது. பூர்வபக்ஷி சொன்னதோ கேவலம் ஒரு பிரகரணம்னு ஒரு பிரமாணம், சித்தாந்தியோ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மூணு பிரமாணங்கள், முதல் பிரமாணம் இரண்டாவது பிரமாணம் மூணாவது பிரமாணம், மூணு சேர்ந்து நாலாவது பிரமாணத்தை நிரசிச்சுள்ளது. அதனால இந்த முதல் மூணு பிரமாணங்கள்னால சிந்திச்சது. இதெல்லாம் சொல்லி அங்க முடிச்சுட்டேன். இப்ப அதன் பேர்ல பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயம், சித்தாந்தியனுடைய அபிப்பிராயம் எல்லாம் விசார ரூபமா சொல்ல போற. என்ன விசாரம் அப்படின்னாக்கா, இது நீ என்ன சொன்ன, கிரியாமய கிருது, கிரியாமய கிருதுவுக்கு இது அங்கமா இருக்குது அப்படின்னு கல்பிக்கணும்னு நீங்க சொன்ன. ஒரு விஷயம் நம்ம பார்த்து சொன்னோம், நாம அப்படி கல்பிக்க வேண்டாம், இது முழுக்க முழுக்க இதுதான் வித்யாமய கிருதுக்குதான் வாங்கும் சொல்லிட்டோம். இந்த கற்பனை விஷயம் இருக்கோல்லையோ எப்படி கல்பிக்கிறதுன்னு, அதுலதான் அழகான விஷயம் சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, கல்பிக்கிறதுன்றது ரெண்டு பேரும் ஒத்துருக்கும், கல்பிக்கிறதுன்றது. ஆனால் கல்பனம் சரியா கிளப்தமா இருக்கிறது சரியா, கல்பனம்னு என்ன அர்த்தம், நாமளே அத்தை ஊகிச்சு இத்தை ஊகிச்சு இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்றது. ஆனா கிளப்தின்னு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, ஸ்பஷ்டமா வேத வாக்கியமே சொல்லி கொடுக்கறது, வேத வாக்கியமே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. வேத வாக்கியம் என்னன்னு சொல்லிக்கிறது அப்படின்னு பாருங்க, அதுவும் சொல்றேன். என்ன அப்படின்னா, ஒரு கிரியாமய கிருது இருக்கு, அது கிருதுவே இல்லை அங்க, பொதுவா இஷ்டகச்சிதம் சின்மீத, இஷ்டகச்சிதம் சின்மீத வாக்கியம், செங்கல்னால இந்த மாதிரி ஜெயனத்தை பண்ணு அக்னிகூட்டத்தை பண்ணு அப்படின்னு சொல்லப்படுறது. அதற்கு அதுக்கு
நான் அது கிரியாமையும் தெரிஞ்சிருச்சு அவனுக்கு. ஏன்னா உடம்புனால தான் பண்ண முடியும், கையால் எடுத்துன்னு வந்து செங்கலை கொண்டு வந்து வச்சு எல்லாம் பண்ணணும். ஆனால் என்ன சொல்லுவேன் அப்படின்னாக்கா, இது ஒரு யாகத்துக்கு தான், கிரியாமயமான யாகத்துக்கு தான் அங்கமாக இருக்கும் அப்படின்னு நீ கற்பிக்கிற. இப்ப இங்க என்ன சொல்லணும், இந்த மனசித்து வாட்சித்து ஸ்ரோத்திரசித்து எல்லாம் இருக்கே, அதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா, எல்லாத்தையும் இப்ப கல்பிக்க ஆரம்பிக்கணும். எப்படி கல்பிக்கணும், இது வித்யாமயம்தான், ஞான ரூபமா தான் இது இருக்குது, மனசனால கல்பிக்கப்படுறது, ஆனா இது கிரியாமயம்னு கல்பிக்கணும். எப்படி கிரியாமயம் கல்பிக்கணும், அந்த முன்னாடி அணுவாகத்துல, முன்னாடி அணுவாகத்துல சொல்லப்பட்ட இஷ்டகச்சித்தை, அந்த இஷ்டகச்சித்தை எடுத்துட்டு அதை அதனுடைய அதன் பக்கத்துல இது இருக்குது, அதனுடைய பிரகரணத்துல இருக்குது, அதனால இதுவும் கிரியாமயமா இருக்கும் அப்படின்னு நீ கல்பிக்கணும். இவ ரெண்டு பக்கமும் என்ன ஆயிடுச்சு, கல்பிக்கணும்ன்றதுல சரியா போயிடுச்சு, சமமா இருக்குது. ரெண்டு பேரும் கற்பிக்கணும்னு சொல்லச்ச, நீ கிரியாமயமா நீ கற்பிக்கிற, நான் வித்யாமயமா நான் சொல்றேன். அதுல வித்யாமயமா சொல்றதுக்கு தான் நிறைய வணிக மகங்கள் இருக்கு. கிரியாமயமா சொல்றதுக்கு ஒன்னால படிய முடியாது. ஏன் முடியாது அப்படின்னாக்கா, பக்கத்துல இருக்குதுன்னு பக்கத்துல இருக்கிறதுன்றது அது சன்னிதானம், அது விசேஷம். நீங்க ஒரு பிரகரணம் அங்க அப்படி சொல்றதுக்கு அத்தை வச்சு நீங்க சொல்ற அப்படின்னு சொன்னா அது பெரிய தோஷம். தூரத்திலேருந்து எடுத்துன்னு வரணும், தூரத்திலேருந்து எடுத்துன்னு வர காட்சி வரணும். பக்கத்துல பக்கத்துல இருக்கிறத வச்சு சொல்றது நல்லதா இருக்கு. பக்கத்துல எப்படி இருக்கு அப்படின்னா, வித்யாமய கிருத்துவாவே இருக்கணும், இது வித்யாமய கிருத்துவாவே இருக்கணும். அந்த மாதிரி வாக்கியங்கள் இருக்கு. நேத்தி பார்த்தோம், மனசா சுவந்த, மனசா சம்சந்த, மனசா கிருஷ்ணந்த, எல்லாம் என்ன அர்த்தம், மனசனாலேயே கிரகிக்கப்படணும், கிரகம் பாத்திரங்கள், மனசனாலேயே ஸ்தோத்திரம் பண்ணப்படணும், மனசனாலேயே சஸ்திரம் பண்ணப்படணும். இப்படி எல்லாம் வாக்கியம் இங்க இருக்கு அக்னிநகரத்துல. இதெல்லாம் என்ன இருக்கு, மனோநிஷ்பாத்தியம், வித்யாரூபங்கள், வித்யாரூபமான கிரியைகள். நீங்க அங்க போனாக்கா கிரியாரூப கிருதோட எப்படி இருக்கணும், வாய விட்டு கானம் பண்ணணும் ஸ்தோத்திரம், வாய விட்டு சஸ்திரம் பண்ணணும், அதாவது கானம் பண்ணாம வெறும் மந்திரங்களை சொல்லணும். அந்த மாதிரி அதுக்கோசம் தனி பாத்திரத்தெல்லாம் எடுத்து வைக்கணும், எல்லாம் கிரியாரூபமாவே வந்துட்டு இருக்கும். ஆனா இங்க என்ன சொல்றது, மனதனாலேயே பண்ணுங்கோ, எல்லாம் மனசனாலேயே பண்ணணும். மனசனாலேயே பண்ற சமயத்துல மானசிகம் எல்லாம் வித்யாரூபம், எல்லாம் கல்பிக்கப்படுறது, எதுவுமே கிரியாரூபம் இல்லை, கிரியாரூபமே இல்லை. நாம வந்து அந்த இவா சொல்லுவா, செய்வாள்லாம் சொல்லுவா, அவன் எனக்கு பேர் மறந்து பேச, ஒரு ராஜா ராஜசிம்ம பல்லவன், அவன் பெருசா ராஜ்யம் கட்டிட்டான், ஒரு கோயில் கட்டிட்டான், சிவன் கோயில் சிவன் கோயில கட்டிட்டான். ஒரு ஏழை பக்தர் பூசலாரா மருந்து கெடுத்து, அவன் பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு, திருவள்ளூர் பக்கத்துல திருவூர் அப்படின்ட்டு இருக்கு. அந்த ஊர்ல அவர் கோயில் கட்டணும்னு ஆசைப்படுறாரு, கையில பைசா இல்லை, மனதிலேயே கோயில் கட்டிட்டார், கட்டிட்டார் ராஜசிம்மன். ராஜசிம்ம பல்லவன் எப்படி கட்டினானோ அந்த மாதிரி இந்த நாயனாரும் கட்டிட்டார், கட்டிட்டார். ரெண்டு பேரும் ஒரே நாள்ல சந்தோஷம் வச்சுட்டார், இவர் மானசீகமா பண்ற, ராஜாவோ கிரியாரூபமா பண்ணிட்டான். சிவன் என்ன பண்ணேரா, ராஜா கனவுல வந்துட்டேரான், என் பக்தன் கிறிஸ்தா திருவூர்ல கோயில் கட்டிருக்கான், அன்னைக்கு சந்தோஷம் வச்சிருக்கான், நீ அன்னைக்கே வச்சிருக்க, அங்கதான் நான் போய் ஆகணும், ஆனா நீ வேற நாள் மாத்திக்கோ. இவருக்கு ஆச்சரியம் ராஜாவுக்கு, அங்க போய் பார்த்தாக்கா
அங்க ஒண்ணுமே கோயிலே இல்லை அந்த ஊர்ல. அந்த பேரை வந்து கேட்டு தெரிஞ்சு போனாக்கா அந்த நாயனார் இருக்க அவருக்கு ஆச்சரியம், நான் மனதில் கட்டினது எப்படி அது தெரிஞ்சது. அவன் சொல்றான், ராஜா சிவன் வந்து கனவுல சொன்னேன். இப்ப பாருங்க இடத்துல எல்லாமே மானசீகமாவே இருக்கு, மானசீகமாவே கட்டலாம், மானசீகமாவே கட்டச்ச எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கட்ட முடியும். பெரிய பெரிய பிரம்மாண்டமான கட்டலாம், கிரியாரூபமா கட்டினாக்கா சின்னதாக தான் இருக்கும். ஏன்னா அது நிறைய பணம் தேவை, சக்தி தேவை, மனுஷ உபகாரம் தேவை, அதெல்லாம் முடியாது. அதனால சின்னதாக இருக்கும். ஆனா மனசனால் பண்ணினாங்கக்கா பிரம்மாண்டமா பண்ணலாம். இந்த இடத்துல உதாரணத்தை மட்டும் எடுத்துக்கோங்க, மானசீகம்ன்றது. ஏன்னா நம்மளது பரம வைஷ்ணவர்கள் நடத்தினது, இதுல போய் சைவ விஷயம் சொல்றதுனால தேவையில்லை. ஆனால் உதாரணத்துக்கு ஒருத்தரும் சொல்றேன், இன்னும் மானசீகம் இவ வைஷ்ணவத்துக்கே வரலாம், நம்ம ஆராதனை பண்ணோம். ஆராதனை பண்ணச்ச முதல்ல என்னது, போத சுத்தி எல்லாம் முடிஞ்ச உடனே மானசீக ஆராதனை, அதுக்கப்புறம் தான் பாஷ்ய ஆராதனை. இதுல மானசீக ஆராதனை ரொம்ப வசந்தது, ரொம்ப வசந்தது. ஏன் அப்படின்னு நமக்கு பெருமாளுக்கு என்னென்ன பண்ணு தோன்றுறதோ அது அத்தனையும் மானசீக ஆராதனை சாப்பிடுறான். அவ்வளவு விசேஷம் ரிஷிங்கர் மானசீக ஆராதனை ரொம்ப சிறந்தது. நமக்கு எவ்வளவு பெருமாளுக்கு இதை பண்ணணும் அதை பண்ணணும் அது பண்ணணும் முடியலையே. ஸ்ரீ ஜெயந்தி அன்னைக்கு நமக்கு எவ்வளவு சக்தியோ அவ்வளவுதான் நம்ம என்ன பண்றோம், பக்ஷங்கள் பண்றோம். ஆனா அவசரமும் நிறைய இருக்கு. எங்க அம்மா பண்றா முக்காது, இது என்ன 20-12 பண்றா. இப்ப நம்ம மாத்தலாம் 12 தான் பெரிய விஷயமா இருக்கு, அதே முடியல வாழல. அதனால மானசீகமா பண்றதுன்றது ரொம்ப மானசீகமா பண்ணச்ச நிறைய சொல்ல முடியும், நிறையமா கற்பிக்க முடியும். ஆகவே இந்த வாக்கியங்கள்லாம் என்ன சொல்றதுக்கு, மனோமயமாக எல்லாத்தையும் கற்பிச்சிடும். மனோமயமான யாகங்கள் நான் புறந்த அண்ணியிலேந்து போக போற பரியந்தம் இன்னைக்கு என்னென்ன பண்ணிருக்கணும் அது அத்தனையும் அனுசந்தானம் பண்ணிட்டே இருக்கணும். நித்தியப்படி அனுசந்தானம் பண்ணணும், நித்தியப்படி மானசீகமா எல்லாத்தையும் கற்பிக்கணும், எல்லாமே அக்னியா இருக்கு அப்படின்னு கற்பிக்கணும். அந்த மாதிரி பண்ணினோம்னு வச்சுக்கோங்க, இது வித்யாமயமா தான் இருக்கும். இதான் கற்பிக்கிறது, இதுதான் கற்பிக்கிறது. நீங்களோ முக சித்தாந்தம் அப்படி சொல்லல, நீங்க கிரதுவுல கிரியாமயமான கல்பிக்கிறதுங்க. எங்க பட்சத்துல மனசனால கல்பனம் பண்றோம், ஆனா அதெல்லாம் எங்க வேதம் ஸ்பஷ்டமா சொல்றாங்க. மனசா மனசாசம் சொந்த மனசாஸ்து வந்த மனசா இச்சந்த வந்து மனசெய்வதேழு மனோமயேழு மனோமய கிரியதே அப்படின்னு வாக்கியம் ஸ்பஷ்டமா சொல்றது. அதுல ஒன்னே ஒண்ணுதான் இல்லை, என்னது விதி பிரத்யம், கட்டளை இடுற பிரத்யம் ஒன்றுதான் அங்கே இல்லை. கட்டளை இடுற பிரத்யம் தான் இல்லை, அதாவது கர்த்தவிய மானசீக ரூபமா கற்பனைய அந்த மாதிரி இல்லை. மற்றபடி என்ன இருக்கு அப்படின்னாக்கா ஸ்பஷ்டமா இருக்கு. என்னன்னு இருக்கு, வாக்கியமே சொல்றது மனோமயமாவே எல்லாம் இருக்கு. இது அபூர்வமான விஷயம், நமக்கு தெரியாத அபூர்வமான விஷயம். அபூர்வமான விஷயத்தை சொல்லச்ச அதை ஏத்துட்டுதான் ஆகணும், அதுதான் ஆகணும். அதனால நீ சொல்லணும்னு என்ன பண்ணும் தெரியுமா, தூரத்தில் இருக்கிறத எடுத்து வந்து அதாவது கிரியாமயமான இஷ்டகஜத்தை, அந்த இஷ்டகஜத்தை அங்கேருந்து அந்த பிரகரணத்திலேருந்து எடுத்துக்கணும், எடுத்துன்னு வந்து அதை மாதிரி இது இருக்கு இதவும் கல்பிக்கணும் அப்படின்னு நீ கல்பிக்கணும். பக்கத்தில் இருக்கிறதையே எடுத்துக்கிறது சுகம், தூரத்தில் இருக்கிறதுன்றது எடுத்துட்டாக்கா கஷ்டம். அதனால அந்த மாதிரி வரக்கூடாது. இன்னொரு விஷயம், நம்ம தமிழில் ஒன்று சொல்லுவா, நாளை கிடைக்கும் பணப்பழத்தை விட இன்று கிடைக்கும்
இலங்கை பழம் மேலே அப்படின்னு நாளைக்கு ஒருத்தன் பலாப்பழம் கொடுக்கலான் இருக்கான், எனக்கும் ரொம்ப பசி எடுக்கிறது. அந்த சமயத்துல ஒருத்தன் நான் இலந்த பழம் இருக்கேன் கையில சாப்பிடேன் அப்படின்னு, இல்லை இல்லை நாளைக்கு எனக்கு பலாப்பழம் உடனே நான் அதை சாப்பிட்றேன் அப்படின்னு இவனாவது ஒரு பைத்தியகாரம் சொல்லுவானா? அதை சொல்ல மாட்டான், அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு எப்படி பசி வருமோ அதை பார்க்கலாம், நாளைக்கு அது அப்புறம் பார்க்கலாம், தூரத்தில் இருக்கு நாளைக்குன்ற இதோ பக்கத்தில் இருக்கு இலந்த பழம் இன்னைக்கு, அதுதான் எனக்கு பசியாக வரும், அதனால அதை தான் பார்க்கணும். அதனால நாளைக்கு விஷயம் வேற இன்னைக்கு விஷயம் வேற. அதே மாதிரி இஷ்டகத்தினம்னாக்கா எப்பயோ இருக்குது, முன்னாடி ஏதோ ஒரு பிரகரணம், இது ஒண்ணாக்கா பக்கத்திலே இருக்குது, இது சப்தத்தினாலேயே தெரிகிறது. இங்க இருக்கிற சப்தங்கள் என்ன தேகைத்து வித்தியாசி செய்யவ வித்தியாக ஏதே ஏதம் விதஸ்திதா பவந்தி அப்படின்னு வாக்கியமே ஸ்பஷ்டமா இருக்கிறது. எல்லாமே வித்யாமயமா இருக்கு, அந்த மாதிரிதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரிலாம் சொல்லப்படுறதுனால வித்யாமயம்ன்றது ஸ்பஷ்டமா தெரியாது, கிளப்தமா இருக்கு. அதனால நீ அங்கேயிருந்து எழுத்துனது கற்பிக்கிறத காட்டணும், இங்க கிளப்தமா இருக்கிறத வச்சுட்டு இங்க ஒன்னையோட கற்பிக்கணும். என்ன கற்பிக்கணும்? விதிப்பிரத்யம். விதிப்பிரத்யம்னாக்கா அந்த சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவாளுக்கு தெரியும், லோட்டு விதிலிங்கு சவியப்பிரத்யம். எப்படி உபவிஷது உபவிஷே உபவேஷ்டவியா இந்த மாதிரி சொல்லணும். உபவிஷத்து உட்கார், உபவிஷதி அப்படின்னு சொன்னா உட்காருகிறான், உட்கார் அப்படின்னு சொன்னாக்கா உட்கார சொல்றது. அந்த மாதிரி உபவிஷே உட்காரட்டும், அந்த மாதிரி உபவேஷ்டவியா இங்கேயே உட்கார வேணும் அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி கிரியாபதங்கள் விதி பிரத்யத்தோடு கூடினது. லிங்கு அமாரி லோட்டு அமாரி தவிய பிரத்யம், லேட்டுன்னு ஒரு பிரத்யம் அது வந்து சொல்ற, ஆனா அது வந்து லௌகிக பிரத்யத்தில் இல்லை வைதிக பிரத்யம் சொல்லிடுறாரு. அது ஒண்டிதான் நாங்க கல்பிக்கணும். உங்க சித்தாந்தத்திலேயோ அப்படி இல்லை, முதல்ல இஷ்டகஜிதான்னு ஒண்ணு இருக்கு போன பிரகடனம், அதுல இருந்து எடுத்துன்னு வேணாத அதை வச்சுட்டு இது வித்யாரூபமா இருக்குது, வித்யாரூபமா இருக்கிறத போய் மனசனால கல்பிக்கப்பட வேண்டியத கிரியாரூபமா கல்பி அப்படின்னு சொன்னாக்கா எவ்வளவு விசித்திரமா இருக்கும். அது மனச மானசீகமான விஷயத்த கிரியாரூபமா கல்பிக்கிறதுன்றது நம்ம மனசுக்கு அது எப்படி முடியும்? அது ஒருத்தர் மனசுல நினைச்சுக்கிறத இன்னொருத்தர் தெரிஞ்சுக்காம இருக்கிறது எவ்வளவு சௌகரியம். பகவான் எப்படி எல்லாம் சிருஷ்டிச்சிருக்கான் பாருங்க. நீங்க நினைக்கிறது எனக்கு தெரியாது, நான் நினைக்கிறது உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு தெரியாது. எனக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் அவா அவளுடைய இதை வச்சு அனுமானம் பண்ணிக்கிறது தான். இந்த மாதிரி தெரிஞ்சுக்காத வரையும் ரொம்ப நல்லா இருக்கு. நான் கோயிலுக்கு போயிட்டேனே, எத்தனை பேர் என்ன புகழறாளோ அல்லது எத்தனை பேர் என்ன வெய்யறாளோ தெரியாது. நிச்சயப்படி வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சில பேர் சொல்லலாம். இன்னும் சில பேர் நிச்சயப்படி அழையோ காத்த பெருமாள் சேஷ் போலையறிவர் அப்படின்னு சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டும் எனக்கு தெரியாது, ரெண்டும் எனக்கு தெரியாதுனால எனக்கு நிம்மதியா இருக்கு. இதான் மானசிக்கம். அதனால நம்ம மனதினால கற்பிக்கப்பட வேண்டியது. அதை போய் கிரியாரூபமா எப்படி சொல்ல முடியும்? கிரியாரூபமானங்கம் எப்படி சொல்ல முடியும்? அதுவே முடியாது. அதனால தூரத்தில் இருக்கிறத எழுத்துண்டு அதை சொல்றத காட்டணும், பக்கத்தில் இருக்கிறத வச்சுட்டு சொல்றதுன்றது ரொம்ப நல்லது. அதுதான் பிரபலம். நீ சொன்ன தூரத்தில் இருக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். இது சாஸ்திரக்காராக சென்றது பக்கத்தன்னிதி பக்கத்தில் இருக்கிறத வச்சுட்டுதான் என்னைக்கும் காரியத்தை பண்ணணும். ஊரெல்லாம் சொல்லுவா இப்ப இது காஞ்சிபுரம் ஸ்ரீரங்கம் இதான அந்தந்த பிரதேசம். காஞ்சிபுரத்துல ஒருத்தர் கோயில் சம்பிரோஷம் பண்ணுவோம்னு இந்த கோயில யார் பக்தர்கள் இருக்காளோ அவளை கூட தான் பண்ணணும். இதெல்லாம் வந்து ஊர் கட்டுப்பாடு.
நீங்க வந்து எனக்கு ஸ்ரீரங்கம் தான் பிடிக்கும், ஸ்ரீரங்கர் சன்னிதி ரங்கநாத சன்னிதிலேருந்து பட்டணம் ஆசியக்காரன் அப்படின்னு அங்கேயே ஏற்றுக்கொண்டோம்னு வச்சுக்கோங்கோ. நாளைக்கு நான் ஏதாவது சேர்ந்து நீ வாழை கூட்டாக்கா, அன்னி தான் அவளை கூட்டிய அவளை வாட்டுக்கு பிடிக்கப்போ அப்படின்னு விடுவோம், வரமாட்டான். அது பெரிய தகராறு போயிடும். லோகத்தில் கட்டுப்பாடு உண்டு, அந்தந்த ஊர் கட்டுப்பாடு. ஆண்டவன் இந்த நம்ம ஆசிரமத்தில் ஒரு இது பண்ணினேன், இது 8-10 வருஷம் இருக்கும். அப்போ ஒரு புரோஷனம் பண்ணேன், 10-12 வருஷம். அந்த சமயத்தில் இந்த ஊர் பட்டரசின்னு பண்ணேன். ஸ்ரீரங்கத்தில் பண்ணிச்ச ஆனவன் ஆசிரமத்தில் தான் ஆனை பிடிச்சிட்டேன், ஸ்ரீரங்கம் பட்டர். அதனால பெங்களூரில் பண்ணார், தேவகரில் 1 வருஷம் 1.5 வருஷம் பண்ணார். அப்போ திருநாராயணத்தில் பட்டர் வந்தார். அதே இதில் பண்ணிச்ச தேவந்தூர் வடவூரில் பண்ணா, வடவூரில் பண்ணிச்ச மன்னார்லேருந்து பட்டார்கள் மன்னார்குடி. அதே இன்னொரு ஊர் வச்சு நடுவக்கரை அங்கே பண்ண சமயத்தில் கும்பகோணத்துலேருந்து வந்தார். ஒவ்வொரு ஊர் அவாவாருடைய ஊர் கட்டுப்பாடு. இதெல்லாம் என்ன தெரியுனாக்கா தூரத்துலேருந்து வந்துருச்சுக்கோங்கோ, அதுக்கு நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும். அது கூடாது. எது சுலபமாக இருக்குமோ அதெல்லாம் வச்சுக்கணும். அவன் அவன் ஊரில் இருக்கிறவங்க வச்சுருந்தா எல்லாம் பண்ணிக்கணும். வெளியூர் மன்றால் கூட்டு பண்ணினோம்னாக்கா பிற்காலம் அவசரத்துக்கு கூட்ட யாரும் வரமாட்டார், யாரும் வரவே மாட்டார். அது மாதிரி தான் இங்கேயும், அது மாதிரி தான் இங்கே இந்த சாஸ்திரத்துலேயும். பக்கத்தில் எது இருக்கோ அதை கொண்டு நிர்வாகம் பண்ணணும், தூரத்தில் இதில் வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடாது. போன பிரகடனத்தில் சொல்லப்பட்டதை இஷ்டகத்தை, ஆனால் மனசுவாதிகள்லாம் அகீரகத்தில் சதபத பிராமணத்தில் இருக்கிறதுன்றது போன பிரகடனம். சமூகமாக பார்த்தா வாயு சிநேகம் தான், ஒரே வாயு சிநேகம் தான். ஆனாலும் கூட அது சதபத பிராமணம், இது அகீரகத்தியம். அகீரகத்தில் இருக்கிறதுல அகீரகத்தை கொண்டே நிர்வாகம் பண்ணும், அதை விட்டுட்டு தனியாகவே பண்ணக்கூடாது, அவருக்கு தனியாகவே பண்ணக்கூடாது. அதனால தூரத்திற்கு சிந்தே பண்ணக்கூடாது, அக்னிகத்திற்கு சிந்தே பண்ணணும். அதை நீர் சேர்த்து விட்டோம்னாக்கா அது தோஷம். அது அதனால இந்த திரை இந்த கிருத்தி யார் யுக்தி அழகான யுக்தி சுவாமி சாய்க்கிறது. ஏன்னா இங்கேயே பதங்கள் இருக்கு. நித்யாமயக்கிறதுக்கு என்ன என்ன தேவையோ அதெல்லாம் இருக்கு. இதை என்ன சொல்றோம்னா சாஸ்திரத்துல அனுபந்தங்கள் அப்படிங்கிற ஒரு ஒரு யாகம், அந்த யாகத்துக்கு என்னென்ன தேவைகள் அப்படின்னாக்கா திரவியம் வேணும், தேவதை வேணும், அந்த மாதிரி ஸ்தோத்திரம் இருக்கணும், சஸ்திரம் இருக்கணும், ஆசாதம் இருக்கணும், சமைத்திருக்கணும், அக்னி குண்டம் வேணும், இது மாதிரிலாம் எல்லாம் இருக்கணும். அவைகள்லாம் கிரியாமய கிருதவுல அது தனியாக இருக்கும். இங்கே வித்யாமய கிருதவு, இந்த வித்யாமய கிருதவுல அத்தனையும் மனோமயமாகவே சொல்லப்பட்டிருக்கு. அதாவது மனதனாலேயே கற்பிக்கப்படும்படியாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதனால அதுலேயே நமக்கு தெரியவில்லை, இதை விதிப்பத்தையை உண்டுதான் கல்விக்கலாம். எத்தனை கல்விக்கணும் பாருங்கோ, விதிப்பத்தியத்தை கல்விக்கணும் நம்ம நமக்கு அது உண்டுதான். ஆனால் அவனுக்கு என்ன பூர்வபட்சிக்கு முதல்ல கிரியாமயக்கிறதோ கல்பிக்கணும், கிரியாமயக்கிறதோ கல்பிச்சு அந்த கிரியாமயக்கிறதுக்கும் இஷ்டகத்திற்கு அது ரெண்டுத்துக்கும் அங்கத்துவத்தை கற்பிக்கணும். அதன் பிறகு அந்த இஷ்டகதி மாதிரி இந்த மனசுதாதிகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லணும். அதை சொல்லிட்டோ அந்த மனசுதாதிகள்லாம் கிரியாமயக்கிறதுக்கு அந்த மாதிரிதான் கற்பிக்கணும். எத்தனை கல்பனை கற்பிச்சுட்டே போன்ற காட்டணும், ஒரே ஒரு கல்பனம் விதிப்பிரத்தியம் ஒண்டி கற்பிச்சு, விதிப்பிரத்தியத்தை ஒண்டி கற்பிச்சுட்டோம்னாக்கா இங்க வித்யாமயக்கிறது ஒரு தான் சேர்றது அப்படின்றது. அதனால தூரத்தில் இருக்கிற வசனத்தை கொண்டு பல கல்பனைகள் பண்றதை காட்டலாம், தன் பக்கத்தில் இருக்கிற வசனங்களை கொண்டு வித்யாமயக்கிறது ஒன்றே கற்பிக்கிறதுன்றது லகியா, ரொம்ப லகு சுலபமா இருக்கும். அது மாதிரி
வந்து இங்க விதி விதி பிரச்சனை இல்லையேன்னு கேட்டேன். அவசரம் தான், விதி பிரச்சனை இல்லாட்டா என்ன ஆயிடுச்சு? நமக்கு தெரியாத விஷயத்தை சொல்லிக்கிட்டு விதி பிரச்சனையத்தை கற்பிச்சுக்கலாம். அபூர்வமான விஷயம் சொல்றது நமக்கு தெரியாதே, யாருக்கு தெரியும்? நித்யாமய யாகம் யாருக்கு தெரியும்? அதாவது மனோமயமாகவே எல்லாம் பண்ணப்பட வேண்டும், மனசனாலேயே கற்பிக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஆராதனை ஏதோ தெரியும், அதெல்லாம் பெரியவா கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் இந்த மாதிரி ஒரு யாகம் இருக்கு, மனதனாலேயே பண்ணக்கூடிய யாகம் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியாதே. அது இந்த உபநிடத்து வாக்கியங்கள்னால்தான் தெரியுது. அது அபூர்வமான விஷயம். அபூர்வமான விஷயத்தை உபநிடத்துக்கு கொடுக்கச்சு அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா விதிப்பிரத்தியத்தை கற்பிச்சோம். வந்து விதிப்பத்தை இருக்கு இல்லைன்றதெல்லாம் கிடையாது, சொல்லப்படுற விஷயம் தெரிஞ்ச விஷயமா தெரியாத விஷயம். அழகானா மீமாம்சகம் சொல்லி பேசுறார், விதின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அஜ்ஞாதார்த்த போதகா விதி அப்படிங்கிறார். நமக்கு இது வரைக்கும் தெரியாத விஷயம், அத எந்த வாக்கியம் சொல்றதோ அதுதான் விதி வாக்கியம். அப்ப சொல்றான் உடனே தாயார் வந்து சந்தித்து கொடுக்கிறார், பால் கொடுக்கிறார். கொடுத்த உடனே சந்தோஷமா சாப்பிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் சாப்பிட்டே தூங்க ஆரம்பிச்சிருக்கு. அது வயல் வந்துடுது தூங்கிறது, திருப்பி பசி எடுக்கிறது எழுந்துக்கிறது. இப்ப அந்த குழந்தைக்கு யார் சொல்லி கொடுத்தா பசி எடுக்கிறது அழணும், எடுத்து விட்டாக்கா சாப்பிடணும் பாலை, பால் சாப்பிட்டாக்கா உனக்கு பசி எடுத்து தீர்ந்து சொன்னாக்கா பசி இருக்காது, கையும் காலையும் ஆட்டிட்டு இருக்கும் விளையாண்டே கொஞ்சம் நிமிஷம் பத்து நிமிஷம் கேட்டு அதுக்கு திருப்பி பசி இருக்காது. அப்ப திரும்ப ஆரம்பிச்சு யார் சொல்லி கொடுத்தா? இதெல்லாம் அபியாசம், பூர்வஜன்ம சம்ஸ்காரம். இதெல்லாம் பசிக்கெல்லாம் சொல்லி தர வேண்டாம். பிறந்த குழந்தையே அப்படி இருக்குச்சு, நம்மள மாதிரி இருக்கிறவர்கள் என்ன பண்ணுவா அப்படின்னு வயசானவன்லாம் கேட்டு சாப்பிடுவா, எடுத்து சாப்பிடுவா, இதெல்லாம் சொல்லி தர வேண்டாம். இது தெரிஞ்ச விஷயம், தெரிஞ்ச விஷயத்தை விதிக்க வேண்டாம். தெரியாத விஷயம் என்னது? புஞ்சீதேன்னு சொன்னான், அது தெரிஞ்ச விஷயம். ஆனால் அவன் சொன்னோம் நாத்வா புஞ்சீதே, குளிச்சுட்டு சாப்பிடு. நாத்வா புஞ்சீதேன்னு சொன்னாக்கா குளிச்சுட்டு சாப்பிடு. வந்து குளிச்சுட்டு சாப்பிடுறதுன்றது இந்த குளிக்கிறதுன்றது பார்ப்போம், அது தெரியாத குளிச்சுட்டு சாப்பிடணும். குழந்தை குளிக்கிறது இல்லை, குளிக்காமலே அது சாப்பிடுறது, அதுக்கு தோஷம் இல்லை. ஆனால் ஒரு மூணு வயசு வச்சுக்கோங்க, என் கிரகணி எல்லாம் ஒன்றும் தரமாட்டார். குளிச்சுட்டு வந்தால் தான் நான் போடுவேன், சத்தியம் தருவேன், பால் தருவேன் அப்படின்ட்டு. ஏன்னா குழந்தைகளுக்கு பழகணும், இல்லாத போனால் குளிக்காமலே சாப்பிட ஆரம்பிச்சுடுவா, குளிக்காமலே சாப்பிட. அதனால வழக்கம் அப்படின் முஞ்சீதேன்றது தெரியும், முஞ்சீதேன்றது விதிப்பத்தியம் இருக்கு. ஆனால் ஸ்நாத்வான்றது விதிப்பத்தியம் இல்லை, இல்லாட்டா கூட ஸ்நாத்வான்றதுக்கு தான் அங்க வந்து விதிப்பத்தியம் கற்பிக்கிறார். அதுதான் விதி, நமக்கு தெரியாத விஷயம் குளிச்சுக்கிறதுனால சாப்பிடணும். அதனால குளிக்கிறதுன்றது தான் அங்க விதிக்கப்படுறது. அங்க விதிப்பத்தியம் இல்லாட்டா கூட அபூர்வமான விஷயத்தை அந்த பதம் சொல்றது. அதனால விதிப்பத்தியத்தை கற்பிச்சுக்கோ அப்படின்னுட்டு சாஸ்திரக்காரால் நிர்ணயம் பண்ணிருக்கா. அதனால இந்த இடத்துல அனுவாத வாக்கியங்களா இருந்தா கூட தெரியும், அங்க விதிப்பத்தியத்தை ஒத்துக்கணும். அனுவாதம் நடத்தம் முன்னாடி தெரிஞ்சதே தெரிஞ்சு அந்த மாதிரி இடத்துல கூட இந்த மாதிரி ஒத்துக்கலாம், விதிப்பத்தியம் சொல்லிடலாம், அது தோஷம் இல்லை. இருக்கா
ஆகவே இந்த இடத்துலயே வெளிப்படுத்தியும் காட்டிருக்கணும். ஆனால் என்ன இப்போ ஓம் சித்தாந்த பிரகாரம் சொன்னோம்னாக்கா நிறைய கற்பனைகள். எங்க சித்தாந்த பிரகாரம் சொன்னோம்னாக்கா கற்பனைகள் குறவு. எங்க சித்தாந்த பிரகாரம் கற்பனைகள்லாம் குறவு, ஒரே ஒரு கற்பனை விதிப்பற்றிய கற்பனை தான், வேற ஒண்ணுமே கற்பனை கிடையாது. அதனால தோழமை கிடையாது. ஆகவே இது விசேஷமானது. வித்யாமய கருத்து வித்யாமய கருத்து வாழ்ந்த என்ன பிரயோஜனம்? நேற்று சொன்ன மோட்சமே கிடைக்கும். அதனால மோட்சமே கிடைக்கும்ன்றது விசேஷமானது. அது இங்க சொல்லப்படுது அப்படின்னு அர்த்தம். இப்போ ஸ்லோகத்தை பாருங்க. கல்பியோ ஹியத்ர க்ரியாத்மா க்ரதுரபி ததபி பிராகுபாப்தாங்கசக்தியா வாக்கியஸ்தை ஸ்தானவ சந்தைஹி இஹ சமபுனப்போ பாதி வித்யாமயஸ்து தூரஸ்தா கிருஷ்ட யோகா சுவஜன படிதா கிருஷ்ட யோகோ லகியான் அப்பிராப்தேர்த்தே விதித்வம் க்ஷணவதன சமேபி ஆசிரிதம் தத்வதத்ரே. முதல் கேட்கலாம், இவரு நீ வித்யாமயமாக கற்பிக்க வேண்டாமே, அதை காட்டிலும் மனசித்து உதாரணங்களுக்கு எல்லாம் முன்னாடி சொன்ன கிரியாமய கிரதம் அதுக்கே அங்கமா இருக்கணுமே அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு பதில் இந்த ஸ்லோகத்தான் சொல்லப்படுறது. வித்யாமய கிரதுவே வித்யாமய கிரதம் தான் கற்பிக்கிறதுன்னு சொல்ல வேண்டாம், கிரியாமய கிரதமும் கற்பிக்கப்படுறது. ரெண்டு யாகங்கள் கற்பிக்கப்படுறது, ஒன்னு மானசிக யாகம், இன்னொன்னு கிரியாரூபமான யாகம். மானசிக ரூபமான யாகம் ஒண்ணு, கிரியாரூபமான யாகம் எப்படி அப்படின்னாக்கா அவா சொல்றத பார்க்கலாம். இஷ்டகஜிதம் சின்மீதை, இஷ்டகஜிதம் சின்மீது என்ன அர்த்தம்? செங்கற்களை கொண்டு பண்ணப்பட்ட பயணத்தை பண்ணு அப்படின்னு சொல்ற. அது ஒன்றுதான் இருக்காங்க. அங்க யாகம் தனியா சொல்லல, யாகம் தனியா சொல்லப்படல. அதுக்கோசரம் இப்ப இஷ்டகஜிதான்றது கிரியாரூபமா இருக்கு, நம்மளாலேயே உடம்புனால பண்ணப்படுறது செங்கல் தான். அதை வச்சுட்டு அதனுடைய சாமர்த்தியத்தினால ஒரு கிரியாரூபமான கருத்துவை நாம கல்பிக்கணும், கிரியாரூபமான கருத்துவை கல்பிக்கணும். இப்போ என்ன எடுத்து நீ இஷ்டகஜிது இஷ்டகஜிதான் இருக்கு, அதுக்கு ஒரு யாகத்தை கிரியாரூபமான யாகத்தை கல்பிக்கணும். அதன் பிறகு அதை கல்பிச்சு அதுக்கப்புறம் இஷ்டகஜிதுக்கும் மனசுதாதிகளுக்கும் ரெண்டும் சமவீரியம் சாமர்த்தியம் சமமா இருக்கு, அதனால பசுரூப படத்தை இது வாங்கி கொடுக்கும் அப்படின்னுட்டு அந்த வாக்கியத்தை கொண்டு கற்பிக்கணும், வாக்கியத்தை கொண்டு கற்பிக்கணும். சேஷம் ஏகேகே தாவாம் யாவான அப்படின்னு அந்த வாக்கியத்தை கொண்டு கற்பிக்கணும். ரெண்டாவது அதன் பிறகு இது ரெண்டும் ரெண்டுமே கிரியாரூபமான யாகத்துக்கு அங்கமாகுது அப்படின்னுட்டு மூணாவது கற்பிக்கணும். அதன் பிறகு இந்த ரெண்டுத்துக்கும் இஷ்டகஜித்து மனசுக்கு இது மனசு இந்த ரெண்டுத்துக்கும் விகல்பத்தை கற்பிக்கணும். எத்தனை கற்பனம், இத்தனை கற்பனங்களை வச்சு நீ கிரியாமய கிருதமும் கல்விக்க. அதனால என்னாச்சு, வித்யாமய கிருதமும் இருக்கு கிரியாமய கிருதமும் இருக்கு, ரெண்டுத்துமே கல்பிக்கப்படுறது தான். நீ ஒத்துண்டுதாகணும், நானும் ஒத்துண்டுதான் ஆகணும். இதுல உனக்கு நாலு கற்பனைகள் சொல்லிட்டேன், எங்களுக்கு ஒரே ஒரு கற்பனை தான். விதிப்பிரத்தியத்தை வச்சிருந்து இதை வித்யாமய கிருதம்னு நிர்ணயம் பண்றோம், ஸ்பஷ்டமா இருக்கு. விதிப்பத்தியத்தை உண்டு கற்பிக்கணும், ஏன்னா அதுல இருக்கிற அனுபவங்கள் இருக்கு, அது தோஷம் சொல்றாரு. அதாவது அத்த கிரியாத்மா கிரதுரபி கல்பியோய் அத்த இங்கு கிரியாத்மா கிரதுரபி கிரியாரூபமா இருக்கக்கூடிய யாகம் கூட கல்பியோகி
கற்பிக்கப்பட வேண்டும் அல்லவா? ஏன்னா ஏற்கனவே இஷ்டகதி உண்டிதான் இருக்கு, பட்டமா யாகம் இல்லை இருக்கு. அதுபோக நீ யாகத்தை கற்பிக்கணும், கிரியாரூபமான யாகத்தை கற்பிக்கணும். அதனால் ஏன்னா ஸ்பஷ்டமா சொல்லலை, அங்கே ஒரு கிரியாரூபமான யாகம் இருக்கு, அந்த யாகத்துக்கு இந்த கிரியாமயமான இஷ்டகதித்த அங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லலை. சொல்லாதனால நம்ம கற்பிக்கணும். தாத்தாப்பி அப்படி கல்பிக்கிறது கூட பிராக் உபாத்த அங்க சக்தியா முன்னாடி இருக்கிற இஷ்டகதத்தை, இஷ்டகதம் இருக்க அது என்னது, செங்கலை கொண்டு பண்றது, அது கிரியாரூபம். அந்த கிரியாரூபமா இருக்கிறதுனால அதை கொண்டு இது கற்பிக்கப்படுறது, அதை கொண்டு இது கற்பிக்கப்படுறது. அதனுடைய சாமர்த்தியத்தினால கிரியாரூபமானது இஷ்டகத்துக்கு, அதனால இஷ்டகத்துக்கு எது இருக்குதோ அது கிரியாரூபமா போயிட்டதுனால அதுக்கு அங்கி பேஷி அதுக்கு வேண்டிய யாகம் கிரியாரூபமா தான் இருக்கும். அதனால கிரியாரூபத்தை கற்பிக்கணும், கிரியாரூபமான யாகத்தை கற்பிக்கணும் அப்படின்னு கல்பியம். அது சுத்தியா சுத்தினால இல்லை. ஆனால் நாங்கள் சொல்றமே வித்யாமய கருத்து, அது வித்யாமயம். இந்த வித்யாமயமான கருத்து இருக்குது, அது எப்படின்னா வாக்கியத்தை அனுபந்தை, அந்த வாக்கியங்கள் அங்க இருக்கிற அஞ்சனகத்தில் இருக்கக்கூடிய வாக்கியங்கள் சொன்ன பாருங்க, மனசா சம்சந்த, மனசா சுவந்த, மனசா கிஷ்யந்த, மனசேரத்தேஷோ மனோமியேஷோ மனோனுஜ கிரியதே அப்படின்னா வாக்கியம். அது மாதிரி ஏவம் விதஸ்திதா பவந்தி வித்யாஹ்ய வீதே, ஏவம் விதஸ்திதா பவந்தி கிரகைதே வித்யாதிதையவே, எத்தனை வாக்கியங்கள், அத்தனை வாக்கியங்களும் அதில் இருக்கக்கூடிய யாகத்துக்கு வேண்டிய அனுபவங்களை சொல்றது. சஸ்திரம், ஸ்தோத்திரம், கிரகணம், ஆசாதனம், யஜமானம், ரிச்சிக்கு எல்லாம் சொல்றது. எங்க அந்த வாக்கியங்கள்னா சுத்தமா இருக்கு. நீயோ கிரியாமயக்கிறதுக்கு வேண்டியதுன்னா எல்லாத்தையும் கற்பிக்கணும், நீ அங்க கற்பிக்க வேண்டாம். வாக்கியங்களே ஸ்பஷ்டமா இருக்கு, ஸ்பஷ்டமா இருக்கு. அதாவது சுவாக்கியம் தன்னுடைய வாக்கியம், தன் பிரகரணத்தில் இருக்கக்கூடிய வாக்கியம், அது மாத்திரம் இல்ல ஸ்ருதி லிங்கம் வாக்கியம் பிரமாணங்கள் அவைகளினால் சொப்பிரகரணைய தன்னுடைய பிரகரணத்தில் சமபணத்தோடு பாதி சமபதம் எடுத்துன்னு வரப்பட்டது சம்பந்தமா இருக்கு. சமபதம் சம்பந்தம், வித்யாமயமான கிரியர்கள் யாகம்தான் இது. அந்த மாதிரி சம்பந்தமாக பாதி ஒரே ஜாத்தி இருக்கு, எல்லாமே மனோமயமான ஜாத்தி. ஒன்று மனோமயம், ஒன்று கிரியாமயம் எல்லாம் கிடையாது, இங்க எல்லாமே மனோமயம். அதனால அந்த சம்பந்தம் தெரியாது, அதனால சமபணத்தம் அலைந்து பக்கத்தில் இருக்கிறது எத்தனை வரப்பட்டது. துரஸ்தா கிருஷ்ணயோகம், நீ என்ன பண்ற, போன பிரகரணத்தில் சொல்லப்பட்ட இஷ்டகதிகள் வச்சுண்டு, அதிலிருந்து கற்பிக்கப்பட்ட யாகம் அதை வச்சுண்டு இந்த மனசுவாதிகளுக்கும் இஷ்டகதிகளுக்கும் வீரியத்தை கற்பித்து சாமர்த்தியத்தை கற்பித்து அதுக்கப்புறம் சம்பந்தத்தை சொல்லி அங்காங்கி பாவத்தை சொல்லி அங்காங்கி பாவத்தை சொல்லி எல்லாத்தையும் சொல்லி அதன் பிறகு இதை கொண்டு வரணும். எத்தனை அது, அது தூரஸ்த தூரத்திலிருந்து இருக்கக்கூடியதை கொண்டு, தூரஸ்த ஆகிருஷ்ட யோகா, தூரத்திலிருந்து தூரத்தில் இருக்கக்கூடிய வாக்கியம் அதிலிருந்து ஆகர்ஷிக்கணும், அந்த வாக்கியத்தை கொண்டு பண்ணணும். யோகா அங்கித்திலே சம்பந்தம், இந்த வித்யாமயமான மனசுவாதிகளுக்கு அது இதுவாகுது அங்கே ஆகுது அப்படின்னு நீ கல்பிக்கணும். அப்படி கல்பிக்கிறத காட்டுகிறது சுவஜன படித்த ஆகிருஷ்ட யோகா, தன்னுடைய வச்சனம், தன் பிரகரணத்தில் சொல்லப்பட்ட வாக்கியங்கள் அது. அதை சொன்ன போது மனசாசம் சொந்தேன், மனசாஸ்தம் தேன், அந்த மாதிரி வாக்கியங்கள் அவைகள் அந்த வாக்கியங்கள்னாலேயே ஆகர்ஷிக்கப்பட்டு இருக்கணும், சம்பந்தப்படுத்தணும். வித்யாமய கிருதோ அங்கி பேர் சம்பந்தம், வித்யாமய கிருதுவுக்கு அங்கி அப்படின்னு பேர், அதோட சம்பந்தம் சொல்லணும்.
அது நகையான். ரொம்ப சுலபம், ரொம்ப சுலபம். நாங்க சொல்றது சாட்சாத் பிராணாயாம், நீ சொல்றது சிரோவேட்சா பிராணாயாம். மூக்கில் அப்படியே நேரம் மூக்கு பிடிச்சி பிராணாயம் பண்ணக்கூடாது, அதை வச்சுட்டு தலையை சுத்தின்ட்டு இப்படி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணினானோ, அந்த மாதிரி நீ சொல்றது அது ரொம்ப கஷ்டம். இதுவோ லகியான், ரொம்ப சுலுவா இருக்கு, லகுவா இருக்கு, சுலபமா இருக்கு. எல்லா லோகத்துல என்ன எல்லாரும் சுலபமா எது கிடைக்கிறதோ அதான் எடுத்துப்பார். அத்தியாச்ச பதினிந்தேயத்தை கிமர்த்தன் யாதி பர்வத்தம் சர்வஸ்வாமி சொல்ற. அந்த காலத்துல என்னைய உத்தியோகம் ஆச்சு, 20 வருஷம் சாதாரண உத்தியோகத்தை உட்காந்துருந்தேன். அப்ப என்ன சார் சுவாமின்னு கேட்டார். உத்தியோகம் ஆகி 15 வருஷம் ஆயிடுச்சு, நான் திருப்பதியில் செட்டில் ஆயிட்டேன். அப்போ காசியில உத்தியோகம் கிடைச்சிருக்கு என்ன கேட்கிறா, ஒன்னு அனுப்பிச்சுடுறேன், நீ அங்க போயிருக்கியான்னு கேட்டேன். எனக்கு வேணான்னு சொல்றேன், இந்த திருப்பதியில் இருந்தா கோ தமிழ்நாடு கிடைச்சா வாங்கிக்கோ, அவ்வளவு தூரம் எனக்கு வேண்டாம். ஏன்னா காசியில எல்லாம் வெயில்னா வெயில் பயங்கரமா இருக்கும், குளிர்னா ரொம்ப அதிகமா இருக்கும், ரொம்ப தூரம், 36 மணி நேரம் பிரயாணம், 36-40 மணி நேரம் பிரயாணம். அந்த மாதிரிலாம் அலாடி போறது ரொம்ப கஷ்டம். எனக்கு இது திருப்தியா இருக்கு, இங்கே இருக்கேன். உடனே சுவாமி சாதிச்சு அத்தியாச்ச பதவியின் தேசத்துல கிமர்த்தம் ஜாதிப்பார். போற வழியிலேயே மத்தியம் கிடைச்சிருக்கா, மலைக்கு போய் அத்திக்கணும் வருவான், மலைக்கு போய் தரமாட்டான். நீ திருப்தனா ஜீவிச்சுட்டு இருக்க, இது போறும், உனக்கு சந்தோஷமா இருக்கு, போறோம். இதை மனசுல வச்சிருந்தேன் சுவாமி. இவர் கேட்டது கிட்டத்தட்ட 15-18 வருஷம் கேட்டார். அப்புறம் அங்க 20 வருஷம் உத்தியோகம் பண்ணேன், ப்ரமோஷன் எல்லாம் கிடையாது, ஒரே உத்தியோகம். அதனால எனக்கு பிரயோஜனம் கிடைக்கல, பாடம் சொல்றதுன்றதே கிடைக்கல. எவ்வளவு போறோம் ஒண்ணு தெரிஞ்சு போங்க சுவாமி சாஹிப்பு. என்ன சொல்றாங்க, ஒருத்தன் படிக்கத்தே படிக்கிறது இல்லை, இன்னொருத்தருக்கு பாடம் சொல்லிச்சுதான் படிக்கிறான், அப்பதான் வாசிக்கிறான். ஏன் அப்படின்னா, இப்ப நான் வாசிக்கிச்ச என் புத்திக்கு எவ்வளவு வெட்டமோ உனக்கு ரீசன் அமன் போயிடுவேன். ஆனா ஒருத்தருக்கு சொல்லணும்னு போங்க, அப்ப உங்களுக்கு சந்தேகம் எல்லாம் கூடாது, சந்தேகம் எல்லாத்தையும் கேட்கணும். யாராவது கேட்டு கேட்டா போகணும், எல்லாத்தையும் ரீசன் தான் சொல்லணும். இல்லாத போனாக்க சொல்லவே முடியாது. அரை முறையமா பாடம் சொல்லிட்டோம்னாக்க அந்த ஸ்டூடெண்ட் நம்ம படிக்க மாட்டேன். அதனால அந்த மாதிரி சொன்னேன். அதனால பிரயோஜனம் எனக்கு இல்லையேன்னு அதுக்கப்புறம் சுவாமி என்னை கேள்வி கேட்டு 12-15 வருஷம் ஆயிடுச்சு. அதன் பிறகு உத்தியோகம் வாங்கிக்கிட்டேன். இப்ப 10 வருஷமா பிரயோஜனத்துல இருக்கேன். எதுக்கு சொல்ல வரீங்கன்னா, அத்தியாவசிய தொழில் செய்யறேன். எனக்கு முதல்ல இருந்த உத்தியோகம் எனக்கு போறோம், அதுலயே நான் நிம்மதியா இருந்தேன். இங்க பிரயோஜனம் கிடைச்சது, கூட பணம் கிடைச்சது, ஆனா இங்க அங்க இருந்த நிம்மதி இங்க வரவே இல்லை. நிஜமா சொல்லிட்டேன், அந்த முன்னாடி இருந்து 20 வருஷம் உத்தியோகம் பார்த்தேன். அப்ப எனக்கு சுகரோ பிபியோ ஒண்ணுமே கிடையாது. ஆனா இப்ப இருக்கிற உத்தியோகத்துக்கு பிரயோஜனத்துக்கு என்ன, இங்க இருக்கிறது நிறைய பிபி நிறைய சுகர் எல்லாம் வந்தது. காரணம் ஏனால டென்ஷன் எல்லாம் வருவாங்க, நான் இத்தனையும் எதனையுமே படிச்சுக்க மாட்டேன், எதனையுமே தலையிட மாட்டேன், அப்பாடு கௌரவமா இருப்பேன். அப்படி இருக்கிறவனுக்கு இந்த மாதிரி வந்தது எவ்வளவோ பத்திரவாங்க. எதுக்கு சொல்ல போறேன், அதிக உதாரணத்துக்கு சொல்றதுக்கு என்னன்னா, சுவாமி சாச்சே இந்த உதாரணத்தை வழியிலேயே மது கிடைச்சது என்ன, தேன் கிடைச்சது என்ன, எதுக்கு பர்வதத்துக்கு போகணும் அப்படின்னு சபர சுவாமி சாதிக்கிறார். அது சுவாமி சாதிச்சார் சுவாமி. அதனால என் பக்கத்துல இருக்கிறதுனாலேயே கிடைக்கிறது. என்னது இந்த வாக்கியம், வித்யாமயக்கிறதுக்கு பக்கத்திலே சுலுவா கிடைக்கிறது. அதை விட்டுட்டு நான் காசிக்கு போய் நான் சம்பாதிக்கணுமா, எனக்கு அது வேண்டாம். அங்க போய் 4000 ரூபாய் 3000 ரூபாய் அதிகமாக சம்பளம், ஆனா என் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கணும். இங்க இருந்தாக்க 3 மணி நேரம் பிரயாணம், திருப்பதிக்கும் காஞ்சிபுரத்துக்கும் 4 மணி நேரம், 3.5 மணி நேரம் திருப்பதிக்கும் செங்கல்பட்டுக்கும் 5 மணி நேரம் பிரயாணம். எனக்கு டைம் சௌகரியம் இருக்கு, ஏதோ வந்துட்டு போயிடுவேன்.
இதனாலதான் பணமே ஜீவனம் இல்லை, பணமே ஜீவனம் இல்லை, நிம்மதியான பணம் இது தேவையில்லாத விஷயம். இடத்துல பணமே ஜீவனத்தை நினைக்கிறப்போ, ஆனா எதுக்கு சொல்ல வந்தீங்கன்னா, நமக்கு பக்கத்துல எது கிடைக்கிறதோ அதை சுலபமா ஏற்றுக்கணும். அதுதான் சொல்லு லகுவா இருக்கு, லாகவமா இருக்கு, சௌகரியமா இருக்கு. தூரத்தில் இருக்கிற வச்சுக்கணும்னாக்க அதனால நிறைய உபதிரவங்கள் பாதிக்கும், உபதிரவங்கள் இங்க இங்கே அந்த மாதிரி தான். நீங்க தூரத்தில் இருக்கக்கூடிய இஷ்டத்தை வச்சுட்டு கற்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அதனால நிறைய உபதிரவங்கள். ஆனா அது நிறைய கற்பனைகள். ஆனால் இங்க அந்த வித்யாமயமான மனசு சாதிகள், அதுக்கு வேண்டிய அனுபந்தங்கள், சஸ்திரம் ஸ்தோத்திரம் ராணவைகள் எல்லாமே பிரகடனத்திலேயே படிக்கப்பட்டிருக்கு. அதனால அதிலே அன்வயிச்சிடும், அதுதான் ரொம்ப சுலபம். அது லகிரியான் சௌகரியமா இருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க வந்து வெளிப்படுத்த இல்லையேன்னு சொன்னேன், அது கூட கஷ்டம் இல்லை. அத்தே அப்பிராப்தே, இதுவரையும் நமக்கு தெரியாத விஷயம், அது அப்பிராப்தமான அர்த்தம். அது சொல்லிட்டு போங்க, எனக்கு தெரியாத சொல்லி அது அனுமதன சமயத்தில் அனுவாதமான அர்த்தம் தெரிஞ்சதையே, அதாவது இந்த அனுமதன இந்த இடத்துல தெரிஞ்சது சொல்றது அர்த்தம் இல்லை. பவதி கச்சதி கிரியதே இதெல்லாம் சொன்னோன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் அனுமதம் சொன்னோம், விதிப்பிரத்தியம் இல்லைன்னு அர்த்தம். விதிப்பிரத்தியம் இல்லை, கட்டளையிடக்கூடிய பிரத்தியம் இல்லை, ஆஜ்யாரூபமும் இல்லை அப்படின்னு அர்த்தம். அது அனுமாதமா அதாவது இருக்குது போறது வர்றது அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி பண்ண வித்யாமய கதுவை அனுட்டிக்க வேணும், அனுட்டிச்சுடு அப்படின்னு நீங்க இல்லை. அது அந்த அனுமதம் சொல்லலாம், அந்த அர்த்தம் அப்படி. அந்த மாதிரி வாக்கியங்கள்ல கூட விதித்துவம், விதித்துவம் ஆசிரியம் விதித்துவமான இது விதிதான் விதிதான் இது விதிதான் இது அப்படின்னுட்டு ஆசிரியம் ஆசிரியப்பட்டிருக்கு. மீமாம்சையாரே அது சொல்றா, மீமாம்சையாரே சொல்றா, கர்மகாண்டத்தில் சொல்றாரு இல்லைன்னா கூட மீமாம்சகார் கல்பிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றார். அப்படி சொல்றதுனால அதை கொண்டு நாம இங்க விதிப்பிரத்தியத்தை கல்பிச்சுள்ளோம். விதிப்பிரத்தியத்தை கல்பிக்கிறதுனா என்ன அர்த்தம், இந்த மாதிரி வித்யாமய கதுவானது அனுஷ்டிக்கப்பட வேண்டும், மனசுதாதிகள்லாம் வித்யாமய கதுவை சேர்த்தவை அதை அனுஷ்டிக்கணும், அதை யாகமாக அனுஷ்டிக்கணும். அந்த யாகத்துக்கு வித்யாமய யாகத்துக்கு நாம் மனதனாலே கல்பிக்கப்படக்கூடிய யாகம், அந்த யாகத்துக்கு மனசுராதிகள்லாம் அங்கமாக இருக்கும். அதுக்கு பலன் பசுரூப பலன். அந்த பசுரூப பலன் எனக்கு வேண்டாம், நம்மளாம் காமியத்தை விட மாட்டோம், காமியமாக நட்டிக்க மாட்டோம், அது வேண்டாம்னாக்க மோட்சமே பலன். மோட்சமே பலன்றதுனால அதை நாம் வந்து அனுசந்தானம் பண்ணி இந்த இந்த வித்யாமய கதை அனுஷ்டித்து நம்ம மோட்சத்தை அடையலாம். அதனால இந்த பூர்வகல்பாதிகரணத்துல பூர்வபக்ஷி கிரியாமய கதவுக்கு தான் மனசுதாதி எல்லாம் அங்கமா இருக்கு. ஆனால் சித்தாந்தியோ அப்படி இல்லவே இல்லை. இது வித்யாமய கதவு, வித்யாமய கதவுல தான் இது அங்கமாகும். இப்படி சொன்னதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னாக்கா, மோட்சமே கிடைக்கிற அளவுக்கு பிரயோஜனம் இருக்கு. மோட்சமே 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 கிடைக்கிற அளவுக்கு பிரயோஜனம். நீங்க கிரியாமயமான யாகம்னு சொன்னாக்கா அந்த இடத்துல மோட்சம் கிடைக்காது, வெறும் பசுரூப பலன் தான் கிடைக்கும். அந்த மாதிரி பசுரூப பலன்னா ஒரு யோகிக்கு தேவையில்லை. இன்னொன்று இதெல்லாம் உபநிடம், இந்த மாதிரி உபநிட பிரளயங்கள்ல பிரம்ம வித்தியை சொல்லுமே தவிர்த்து பிரம்ம வித்தியை தான் சொல்லும், யாகத்தை சொல்லாது, காமியத்தை சொல்லாது. இதெல்லாம் நமக்கு தேவையான
ஆனந்தமான மோட்சத்தை கொடுக்கறது தான். அதனால இந்த பூர்வபட்சமே யாரவே யாராவது. ஆகவே வித்யாமயக்கிறது தான் மனசுவாதிகளுக்கு எல்லாம் அங்கேயாக இருக்கு. இதை நாங்கள் கல்பிக்கல, விதிப்பிரத்தியத்தை ஒன்றுதான் கல்பிக்கல. அவா சித்தாந்தத்திலேயோ நிறைய கற்பனைகள். ஆகவே இதான் இந்த அதிகாரத்திற்கு சொல்லிட்டு பாருங்க. கல்பியோ கிரியாத்மா கிரதுரபி ததபி பிராபு பாத்தாம் தசத்யா வாக்கியத்தை அனுபந்தை விஹசம் சமத்துவ பாதி வித்யாமயத்தோ தூரஸ்தா கிருஷ்ட யோகா சுவஜன படிதா கிருஷ்ட யோகோ லகியானு அப்பிராப்தே சேதித்வம் சனுமதன சமேதி அசுதம் சஜ்ஜதத்ரேம் கவிராட்சிய பிரம்மாய கல்யாண குணசாரணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.